அனைவருக்கும் வணக்கம். நான் கிரி ஜானகிராமன், சென்னையில இருந்து. இப்போ நம்மளுக்கு வந்து ஏஎல்பி ஜோதிடம்ன்றது வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வெளியில பிரபலமா வளர்ந்துட்டு வருது. ஒன்று, இந்த அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம்ன்றதுல வந்து எப்படி ஈஸியா பலன் எடுக்கிறது, இன்ஸ்டண்டா எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா வருது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஜாதகம் வந்து போட்டு பார்க்குறோம். இப்போ நண்பர் வந்து என்கிட்ட இந்த ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த ஜாதகத்தோட ஒரு நிகழ்வு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஸோ இன்ஸ்டண்டாக என்ன பண்ணோம், நம்ம ஏஎல்பியில் வந்து ஜாதகத்தை போட்டோம். போட்டுட்டு ஏஎல்பியோட நட்சத்திர புள்ளி மூல நட்சத்திரம் ஒன்னாம் பாதம், ஏஎல்பி லக்னம் தனுசு லக்னம். ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா, மூல நட்சத்திரம் அப்படின்னு போகும்போது கேதுவோட நட்சத்திரம், இந்த கேதுவோட நட்சத்திரத்தில் வந்து ஏஎல்பி புள்ளி ட்ராவல் ஆச்சுன்னா திடீர் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி புதன் வந்து அஞ்சில் இருக்காரு, கூடவே ராகு. அதே மாதிரி அஞ்சாம் அதிபதி செவ்வாய் வந்து ஏழில் இருக்காரு. ஸோ திருமணம் சார்ந்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். அது எப்படி நடந்திருக்கும், திடீர்னு நடந்திருக்கும், இது என்ன நார்மல் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, இல்லை காதல் திருமணமா அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சாம் பாவத்தை எடுத்துக்கிறோம். அஞ்சாம் பாவத்தில் புதன் இருக்கிறதுனால, ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம வந்து காதல் திருமணம் நடந்திருக்கோம், இவன் இந்த பெண் வந்து தன்னுடைய கொஞ்சம் தகுதி குறைவான ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பலன் சொன்னோம். நம்ம உண்மையிலே 100% கரெக்டாக இருந்தது. ஆனால் இதே வந்து நம்ம தசாபுத்தி வச்சு இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து சொல்ல முடியும்னான டவுட்டு தான். ஸோ அதனால் எல்லாரும் ஏஎல்பி அக்ஷய லக்ன பத்ததியை வந்து படிங்க, நல்லா கற்றுக்கோங்க. நன்றி, வணக்கம்.